எல்லோருக்கும் வணக்கம். 26th ஜூலை அன்னைக்கு ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி தான் சூசைட் பண்ணிக்க போறதாவும் இதுதான் கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி அவங்களுடைய அம்மா ஒரு ஸ்ரீலங்கன். 1984 ரியோட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்தியாவுக்கு மூவ் ஆன் ஆகி வந்துட்டாங்க. அவங்களோட அப்பா நாகர்கோயில் அண்ட் விஜயலட்சுமி போறது பாத்தீங்கன்னா சென்னையில தான். அவங்க அப்பா பெங்களூர்ல செட்டில் ஆனதுனால இவங்களோட படிப்பும் முழுக்க முழுக்க பெங்களூர்ல தான் படிச்சாங்க. இவங்களுக்கு உஷா அப்படின்னு சொல்லி எல்டர் சிஸ்டரும் ஒருத்தவங்க இருக்காங்க. முதல் முதல்ல டெபியூ பண்ணது பாத்தீங்கன்னா நாகபர்மாவோட படம் நாகமண்டலா அப்படிங்கறதான் பிரகாஷ் ராஜ் அவங்களோட இணைஞ்சு பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து 40 படங்கள், அதுல 25 படங்கள் பாத்தீங்கன்னா கனடால நடிச்சிருக்காங்க. 2000 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மில்ட்ரி, ஹனுமான் ஜங்ஷன் தெலுங்குல, அப்புறம் தெய்வதூதம் அப்படின்னு சொல்லி மோகன்லால் அவங்களோட மலையாளம் ஃபிலிம்ல கூட நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி டெலிவிஷன் சீரியல்ஸ் பாத்தீங்கன்னா வசந்தம், ரெடான் மீடியாக்காக செல்லமே, முந்தானை முடிச்சி, முத்தாரம், நந்தினி, இப்படி பல சீரியல்ஸும் அவங்க பண்ணியிருக்காங்க. நந்தினிக்கு அப்புறமா ஒரு சில காரணங்கள்னால கர்நாடகா போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அங்கே போய் தன்னுடைய சினி கரியரை திரும்பவும் அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஷோ ஹோஸ்டாகவும் வாழ்வை மாற்றலாம் வாங்க சன் டிவிலையும் அண்ட் உதயா டிவியில் பங்கரதா பேத்தியே அப்படிங்கிற ஷோக்கும் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நாள் கேப் கழிச்சு தான் அவங்களை நம்ம சினிமாக்குள்ளே பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். 2010 பாஸ்ங்கிற பாஸ்கரன் ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம், அதில் அன்னி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஆரியாக்கு. அதை தொடர்ந்து தில்லாலங்கடி, தம்பிக்கோட்டை, மீசிய முறுக்கில் ஹிப்ஹாப் ஓதி இவங்களோட அம்மாவை கூட பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமியை நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுத்ததை பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா அவங்க அந்த டைமில் ரொம்ப ஹெல்த் எல்லாம் முடியாமல் இருந்த கண்டிஷன் அது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போனாங்க, கடைசியில் மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் தான் தான் உயிர் பொழைச்சி வந்ததாகவும் சொல்லியிருப்பாங்க. ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாத டைமில் தனக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு, எந்தெந்த திரை பிரபலங்கள்லாம் தனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதோட அந்த டைம்லேயே எனக்கு மென்டல் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருந்தேன், டிப்ரெஷனில் இருந்தேன், அதனால எனக்கு சூசைட் தாட்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இவங்களுக்கு கால் பண்ணி மாரல் சப்போர்ட் கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்களோட வீடியோஸ்லாம் எதுவும் பெருசாக வரதில்லை, அதனால இவங்க எல்லாமே நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 26th ஜூலை அன்னைக்கு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், இது என்னோட கடைசி வீடியோ, அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்லாம் சொல்லி வீடியோ வெளியிட்டு அந்த அவங்க தற்கொலைக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க சீக்கிரமாகவே குணமடைஞ்சு வெளியில் வந்துடணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸுக்காகவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்காகவும் ஸ்டார் ஜூம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.